வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான சகோதரர்கள் விடுமுறையில் இருப்பீங்க. தீபாவளி நெருங்கியே விட்டது. இந்த வருட தீப ஒளி நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றட்டும். அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு, ஒழுக்கத்தில் நிலைச்சு, மன உறுதியோடு, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகள், மெய்ஞானம் ஓங்கி, எல்லா வளங்களும் எல்லாமும் நிறைவாக பெற்று, இந்த பிறவியை முழுமையாக வாழ்ந்து, இது கடைசி பிறவியாக இறைவனை அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்களின் கேள்வி பதில் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். அதன் பிறகு தீபாவளி ரஷ்ஷஸ் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்த செலிபசி சேலஞ்ச் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சில தீபாவளியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சகோதரர்கள் கேள்வி பதில் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நாள் கழித்து அப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் கேள்வி பதிலோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஆனால் நான் வந்து கடந்த 6 மாதங்களாக உங்கள் வீடியோக்களை பார்த்து வருகிறேன். ஸ்டார்டிங் டைமில் 1 மந்த்து கடந்து உயிராற்றலை விரயம் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங் டைம் என்றால் அவ்வளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடிந்தது. பிறகு 100 நாட்கள் மிக எளிதாக கடந்தேன். வார்த்தைகளால் விபரிக்க முடியாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ்களை கண்டேன். அதில் முக்கியமாக உமன் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தது. நான் 100 நாட்கள் கடந்த பிறகும் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதில் தான் நான் ஆர்வம் செலுத்தவில்லை. அதனால் நான் தனிமையில் இருக்கும்போது உயிராற்றலை விரயம் செய்துவிட்டேன். நீங்கள் சொல்லியது சரிதான். கடைசி சொட்டு உயிராற்றல் வரை என்னை இழுத்து சென்றது. நான் மிக சிறு வயதிலிருந்தே சுய இன்பம் செய்வதனால் என்னால் எளிமையாக கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. திரும்பவும் முதல் நாள் அண்ணா விந்து கெட்டான் நொந்து கெட்டான் என்று சரியாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அதற்கு உதாரணம் என்றால் அது நான் தான் அண்ணா. எனக்கு பயிற்சியில் இப்போதுதான் ஆர்வம் வருகிறது. நான் 48 நாட்கள் கடந்த பிறகு நான் பயிற்சியில் கலந்து கொள்கிறேன். மறவாமல் தொடர்ந்து வீடியோ போடுங்கள் அண்ணா. உங்கள் வீடியோ தான் என்னை போல் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது அண்ணா. நான் சிறுவனாக இருந்த பருவத்திலிருந்தே அதிகமாக சுய இன்பம் செஞ்சிருக்கேன். இப்போது எனது வயது 22, கிட்டத்தட்ட 12 வருடம் சுய இன்பத்தில் 10 வயசுலிருந்து சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கேன். மனதளவில் வலிமை இல்லை, உடல் அளவிலும் பலவீனமாக இருக்கிறேன். எந்த ஒரு நல்ல செயலிலும் ஆர்வம் கிட்டவில்லை. நான் இந்நாள் வரைக்கும் 2-வீலர் கூட ஓட்ட தைரியம் இல்லாதவனாக வளர்ந்திருக்கிறேன் அண்ணா. அனைத்திற்கும் காரணம் நான் இந்த சுய இன்பம்தான் என்று இப்போதுதான் உணர முடிகிறது அண்ணா. நான் இந்நாள் முழுமையாக பிரம்மச்சரியத்தில் பயணிக்கப் போகிறேன். பயிற்சிகளில் கலந்து கொள்ளப் போகிறேன். என்னை புது மனிதனாக மாற்ற எத்தனை வருடங்கள் ஆகும்? என்னுடைய பெயர் கோகுல். என்னுடைய பெயர் குறிப்பிட்டு வீடியோ போட்டால் சந்தோஷம்தான்படுவேன். அது மட்டும் இல்லாமல் என் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியாதண்ணா. என் முகமே ரொம்ப சோகத்துடன் மற்றவர்களுக்கு கோபம் வருவது போலவும் இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணா. சின்ன விஷயம் என்றாலும் ரொம்ப கோபப்படுவேன். எல்லோரும் என்னை சைக்கோ என்று தான் திட்டுவார்கள். இதெல்லாம் என்னிடம் இருந்து போகுமா அண்ணா? நான் புது மனிதனாக மாற எத்தனை ஆண்டுகளாகும்? கொஞ்சம் எனக்காக வீடியோ போடுங்கண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே உங்கள் வீடியோ படிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு முந்தைய வீடியோவா? இது இந்த வீடியோ தான். கோகுல் அன்பான சகோதரரே, நீங்கள் வந்து உண்மையை உணர்ந்துட்டீங்க. 100 நாள் வரை பிரம்மச்சரிய நாட்களை கடந்துட்டீங்க. அப்போது உங்களுக்கு வந்து அதன் பலன்களும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் புதுசாக வந்து விளக்கம் கொடுத்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு மன உறுதியோடு கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் ஆற்றல் விரயம் அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் நீங்கள் பண்ணாததுனால பலவிதமான பலவீனங்கள் திரும்ப திரும்ப ஆட்கொண்டுட்டே இருக்குது. இப்போது 22 வயது தான் உங்களுக்கு ஆயிருக்கு. இன்னும 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு உடல் வளர்ச்சியே இருக்குது. நீங்கள் இன்னும் முழுசாக வளரக்கூட கிடையாது. 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. ஆகவே நீங்கள் இப்போவே மனம் தளர வேண்டாம். எத்தனை பேருங்க 35 வயசுலலாம் மெயில் வர்றாங்க, அனுப்புகிறாங்க, என்ன சுய இன்பம் 18 வருஷமாக பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களிடம் அந்த உயிராற்றல் நிற்கும். இல்லைன்னா ஒரு பேட்டரி வந்து 10 வாட்ஸ் பேட்டரி அதுக்கான வெளிச்சம் இருக்கும். நீங்கள் 1000 வாட்ஸ் பேட்டரி வச்சுருந்தாலும் அதுக்கான வெளிச்சம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10 வாட்ஸ் பேட்டரி 100 வாட்ஸ் பேட்டரியாக மாறும். ஆனால் மீதி இருக்கிற 900 வாட்ஸ் பவர் சேவ் ஆயிரும், உடம்புல சேவ் ஆயிரும். மூளை வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு, ஃப்ளாட் லைனுக்கு, எல்லாத்துக்கும் சேவ் ஆயிரும். அதுக்கு தான் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், சரிங்களா? டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆழ்ந்து பண்ணுங்கள். விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து பண்ணுங்கள். கட்டாயமாக
இன்னும் 3 வருடங்கள் 25 வயசுக்கு இருக்கிறதுனால நீங்க அதுக்குள்ளேயே ரிக்கவர் ஆயிருவீங்க, சூப்பரான மனிதனா மாறிடுவீங்க. எந்த அளவுக்கு மாறுவீங்க அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாறுவீங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நாம வந்து ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு, ஆச்சுங்களா? அப்போ ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் போய் மரியாதை போய் எல்லாம் போய் எல்லாருக்கும் நம்ம கெட்டவனா தெரிஞ்சு எல்லா விதமான சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்தது. நீங்க அதைத்தான் உங்களோட அனுபவமா சொல்லிக்கிறீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரார் இந்த கேவலத்தை செய்யறாங்களோ எல்லாருக்கும் அது நடக்கத்தான் போகுது. 22 வயசுக்குள்ள நீங்க இவ்வளவு பலவீனமாக வர வேண்டும் என்பதுதான் வணிக நிறுவனங்களின் ஆசை. 40 வயதுக்கு மேல உங்களுக்கு உடல் குறைபாடுகள் இல்லாமல் இருந்தால் அது மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லி சூது செய்யும் வஞ்சக உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. உங்களை சேவ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இறைவனின் விருப்பம். அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, ஆச்சுங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. நிச்சயமா பிரம்மசரியத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. எப்போதுமே நான் தவத்திலிருந்து எங்கூட பயணிச்சுட்டு வர்ற அனைவரையுமே மனசார பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கணும்னு நான் வாழ்த்திட்டே இருக்கேன். என்னுடைய ஆற்றல் கொஞ்சம் இருந்தா இல்லைங்களா? நம்ம இறைவனிடம் தான் அந்த கோரிக்கையை வச்சு வேண்டிட்டு இருக்கோம். போகும் அளவு போகட்டும். இந்த தீபாவளி முதல் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15-16 நாள் போச்சுன்னா நம்ம சேலஞ்சே முடிஞ்சிடும். அப்புறம் மீட்டிங் வேற வருது, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆகவே முடிந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. தீபாவளி முடிந்த பிறகு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளம்.